ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுவையான சமையல். இன்றைக்கி நம்ம சுவையான சமையல் சேனலில் கோடை காலத்துக்கு ஏற்ற ரொம்பவே சுவையான ஒரு ஏழு வகையான குளிர்பானங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் வர வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஒரு மிக்சி ஜாரில் ஒரு கப் தயிர் சேர்த்து ரெண்டு சுத்து சுத்த விட்டு எடுத்துக்கோங்க. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துடலாம். இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இஞ்சி சாறு சேர்த்துக்கோங்க. கால் கப் சின்ன வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதையும் இதில் சேர்த்துடலாம். காரத்துக்கேற்ப பச்சை மிளகாவை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கொத்தமல்லி தழை சேர்த்துக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இதை நம்ம கிளாஸில் மாற்றிடலாம். பாருங்க, ரொம்பவே சுவையான மோர் ரெடி ஆயிடுச்சு. நொங்கு சர்பத் செய்கிறதுக்காக நொங்கு எடுத்து வச்சுருக்கேன். இந்த கிளாஸில் நம்ம எடுத்து வச்சுருந்த நொங்கை சேர்த்துடலாம். இப்போ இதில் நன்னாரி சர்பத் சேர்த்துடலாம். இப்போ மறுபடியும் கொஞ்சமாக நொங்கு சேர்த்துடலாம். பாருங்கள், ரொம்பவே சுவையான நொங்கு சர்பத் ரெடி ஆயிடுச்சு. ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. 1/2 கப் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்துருக்கேன், இதை இதில் சேர்த்துடலாம். இது கூடவே 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. இதில் 1/4 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மாம்பழத்தோட இனிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா சூடாக விட்டுறலாம். பாருங்கள், தண்ணி நல்லாவே கொதிக்க ஆரம்பித்தாச்சு. இப்போ இதை ஒரு மூடி போட்டு மூடி இந்த மாங்காவை தண்ணியில் நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். இடையில ஒரு வாட்டி இந்த மாதிரி நல்லா கிளறி விட்டுக்கோங்க. பாருங்கள், மாங்காவை நல்லாவே வேக விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதை நல்லா சூடாறதுக்காக விட்டுக்கோங்க. பாருங்கள், இதை நல்லாவே சூடாற விட்டு எடுத்தாச்சு. இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக விட்டு எடுத்துருந்த மாம்பழங்களை சேர்த்துடலாம். இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம அரைச்சி எடுத்திருந்த மாம்பழ விழுதை நல்லா வடிகட்டி எடுத்துடலாம். பாருங்க, வடிகட்டி எடுத்தாச்சு. இப்போ இதில் 2 கப் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்க, ரொம்பவே சுவையான மேங்கோ ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு.
ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. அதில் வெள்ளரிக்காவை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. கூடவே ஒரு சின்ன துண்டு இஞ்சியும் சேர்த்துடலாம். இப்போ இதில் ஐஸ் க்யூப்ஸும் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், வெள்ளரிக்காய்களை நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. இப்போ இதை வடிகட்டி எடுத்துடலாம். இப்போ இதில் எலுமிச்சம்பழ சாறு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நம்மளோட வெள்ளரிக்காய் ஜூஸ் ரெடி ஆயிடுச்சு. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. ஒரு கப் மாம்பழத்தை கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், இதை இதில் சேர்த்துடலாம். கூடவே அரை கப் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் எடுத்துருக்கிற மாம்பழத்தோட சுவைக்கு ஏற்ற மாதிரி சர்க்கரை சேர்த்துக்கோங்க. 2 கப் காய்ச்சி ஆற வச்ச பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துருக்கேன், இதில் கொஞ்சம் சேர்த்துடலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த பாலை இதில் சேர்த்து ஒரு வாட்டி நல்லா அடித்து எடுத்துடலாம். பாருங்கள், நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. பாருங்கள், ரொம்பவே சுவையான மேங்கோ மில்க் ஷேக் ரெடி ஆகிடுச்சு. இந்த ஷார்ஜா ஷேக் பண்ணுறதுக்காக நல்லா பழுத்த வாழைப்பழம் எடுத்துக்கோங்க. ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நல்லா பழுத்த வாழைப்பழத்தை தோலை நீக்கிட்டு சேர்த்துடலாம். நான் இதில் 3 வாழைப்பழம் சேர்த்துருக்கேன். இதை நல்லா அரைச்சி எடுத்துடலாம். பாருங்க, இந்த மாதிரி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 4 டேபிள்ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துடலாம். நீங்கள் உங்கள் சுவைக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இது கூடவே 2 டேபிள்ஸ்பூன் ஹார்லிக்ஸ் சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு ஹார்லிக்ஸ் பிடிக்கல அப்படின்னா நீங்கள் பூஸ்ட் கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே காய்ச்சி ஆற வச்ச கெட்டியான பாலை ஃப்ரிட்ஜில் வச்சு 1 கப் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை 1 நிமிஷத்துக்கு நல்லா அடித்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லாவே அடித்து எடுத்தாச்சு. நம்மளோட சுவையான ஷார்ஜா ஷேக் ரெடி ஆயாச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நம்மளோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாசமாக இங்கே சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.